நீட் வினாத்தாள் விற்பனையில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி உள்பட மேலும் ஏழு பேர் கைது உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஜார்க்கண்ட் வழியாக பீகாருக்கு நீட் வினாத்தாள் கடத்தப்பட்டது அம்பலம் நீட் தேர்வு முறைகேட்டை விசாரிக்க இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு தேர்வை முழுமையாக ரத்து செய்ய கோரி பாஜக அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு போராட்டம் தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கு பட்ஜெட்டில் அனுமதி வழங்க வேண்டும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல் சட்டப்பேரவையில் இரண்டாவது நாளாக மானிய கோரிக்கை விவாதத்தை புறக்கணித்த அதிமுக கள்ளக்குறிச்சி விவகாரம் பற்றி பேச அனுமதி அளிக்கவில்லை என கூறி வெளிநடப்பு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எதையும் மறைக்கவில்லை சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம் கோவை மாவட்டங்களுக்கு நாளையும் மிக கனமழை எச்சரிக்கை பனிரெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல் அரசு கேபிள் டிவி மூலம் இரண்டு மாதத்திற்குள் குறைந்த செலவில் எச்டி சேவை வழங்கப்படும் சட்டப்பேரவையில் அமைச்சர் பி பழனிவேல் தியாகராஜன் உறுதி ரயில்களை பராமரிப்பதில் ரயில்வே துறை அலட்சியம் காட்டுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம் தமிழ்நாட்டுக்கு ஓட்டை உடைசல் ரயில் பெட்டிகள் இணைக்கப்படுவதாகவும் கருத்து விஷச்சாராய விவகாரத்தில் ராமதாஸ் அன்புமணி ஆகியோர் அரசியல் ஆதாயம் தேடுவதாக எம்எல்ஏக்கள் கண்டனம் தங்கள் மீதான குற்றச்சாட்டை நிரூபித்தால் பொது வாழ்விலிருந்து விலக தயார் என்றும் சவால் ரயில் நிலைய பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகளுக்கு ஜிஎஸ்டி வரியில் இருந்து விலக்கு ரயில் நிலைய ஓய்வறை பேட்டரி கார் சேவைகளுக்கு வரி விலக்கு அளிப்பதாக நிர்மலா சீதாராமன் தகவல் நீட் முறைகேடு விவகாரம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நீட் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழுவை ஒன்றிய கல்வி அமைச்சகம் அமைத்துள்ளது நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகள் வினாத்தாள் விற்பனை போன்றவை நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் நீட் முறைகேடுகள் தொடர்பாக விசாரிப்பதற்காக இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் கான்பூரை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஏழு பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை ஒன்றிய கல்வி அமைச்சகம் அமைத்துள்ளது இந்த உயர்மட்ட குழுவில் சென்னை ஐஐடியின் பேராசிரியர் ராமமூர்த்தி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநர் ரந்தீப் குளோரியா மற்றும் ஒன்றிய கல்வி அமைச்சகத்தின் இணைச் செயலாளா் கோவிந்த் ஜெய்ஸ்வால் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதுடன் தேசிய தேர்வு முகமை மற்றும் உயர்கல்வித்துறையால் நடத்தப்படும் தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மையை பேணுவது பற்றியும் முறைகேடுகளை தடுப்பது பற்றியும் ஆய்வு மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய தேர்வு முகமையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்தும் ஏழு பேர் குழு பரிந்துரைக்கும் உயர்மட்ட குழு இரண்டு மாதங்களில் தனது விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றும் ஒன்றிய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து ஹரியானாவில் மாணவர் காங்கிரசார் பாஜக அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் தொடர்கிறது அந்த வகையில் ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் காங்கிரஸார் ஆவேசமடைந்து பாஜக அலுவலகத்திற்கு போட்டு போட்டனர் நாடு முழுக்க நடைபெற்ற நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் பின்னர் அங்கு வந்த போலீசார் பாஜக அலுவலகத்திற்கு போட்டு போட்ட மாணவர் காங்கிரசாரை கைது செய்து வேனில் அழைத்துச் சென்றனர் சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று ஒன்றிய நிதியமைச்சரிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு கோரிக்கை விடுத்துள்ளார் ஒன்றிய அரசின் பட்ஜெட் தொடர்பாக டெல்லியில் மாநில நிதியமைச்சர்களுடன் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது அவரை சந்தித்த தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் பற்றிய கோரிக்கைகளை முன்வைத்தார் அந்த வகையில் வெள்ள பாதிப்புக்கு கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டுமென்று வலியுறுத்திய அவர் பேரிடர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மிக குறைந்த நிதி தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்றும் சீரமைப்பு பணிகளுக்கு தமிழ்நாட்டுக்கு மூன்றாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டார் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு விரைந்து ஒப்புதல் தர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசின் தாமதம் காரணமாக மாநில நிதியில் பெரும் சுமை ஏற்பட்டிருப்பதாகவும் அப்போது குறிப்பிட்டார் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கு அனுமதி வழங்க கோரிக்கை விடுத்த தங்கம் தென்னரசு தாம்பரம் செங்கல்பட்டு இடையே நான்காவது இருப்பு பாதை வழித்தடம் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி இருப்பு பாதை திட்டம் மற்றும் மதுரை தூத்துக்குடி திட்டங்களுக்கு அனுமதி அளிப்பதோடு சென்னை கன்னியாகுமரி நான்கு சாலை விரிவாக்கம் திட்டத்துக்கு ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் போதிய நிதி ஒதுக்க வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் இடம் வலியுறுத்தினார் ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கான அடிப்படை வீதங்களில் மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணங்களை இணைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்த அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒன்றிய அரசு நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கான நிதிச்சுமையை சுமையை மாநில அரசுகள் மீது சுமத்துவதாக குற்றம் சாட்டினார் அடுத்து வரும் கல்வியாண்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுவதில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றும் மாநில நிதி பற்றாக்குறை கடன் மற்றும் கடன் உச்சவரம்பு கணக்கீட்டில் இருந்து விலக்களிக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார் சட்டப்பேரவையில் இரண்டாவது நாளாக அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்த நிலையில் வெளிநடப்பு செய்தனர் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடியதும் அதிமுக உறுப்பினர்கள் இரண்டாவது நாளாக அமளியில் ஈடுபட்டனர் கேள்வி நேரத்தை ரத்து செய்துவிட்டு கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து பேச வேண்டும் என்று அப்போது கோரிக்கை விடுத்தனர் ஆனால் அவையில் கேள்வி நேரம் முடிந்து நேரமில்லா நேரத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து பேச அனுமதி அளிக்கப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு குறிப்பிட்டார் இதனை அவர்கள் ஏற்க மறுத்த நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் பேரவையில் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சபாநாயகர் அறிவுறுத்தினார் எனினும் அமளி தொடர்ந்ததால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்தார் இதனை அடுத்து அதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் அதில் இரண்டு மாநிலத்தினுடைய பிரச்சனை இதில் மெத்தனால்ங்கிறார் மெத்தனால் ஆந்திராவிலிருந்து வந்துங்கிறாங்க அதே சிபிசிஐடி இதில் விசாரிக்க முடியாது அதனால தான் சிபி விசாரிக்கோன்னு சொல்கிறோம் ஆக சிபிசிஐடி விசேகிறதுக்கு மற்ற மாநிலத்திற்கு அதிகாரம் கிடையாது இன்றைக்கு மற்ற அண்டை மாநிலம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற காரணத்தால் இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை அதன் தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்காமல் புறக்கணித்தனர் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்திய நிலையில் அவருக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார் இருவரும் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம் இரண்டு மாநிலத்துடைய விசாரிக்க முடியாது அதனாலதான் ஆக சிபிசிஐடிக்கு மற்ற மாநிலத்திற்கு அதிகாரம் கிடையாது இன்றைக்கு மற்ற அண்டை மாநிலம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற காரணத்தால் இந்த வழக்கை சிபிஐ உடக்க ஒப்படைக்க வேண்டும் என்றால் எங்களுடைய கோரிக்கை பண்ரூட்டியில் நடந்துச்சு அன்றைக்கெல்லாம் சிபிஐ என்கொயரியாக வச்சாங்க சிபிசிஐடியாக வச்சாங்க அன்றைக்கி என்ன கமிஷன் நீதி விசாரணை கமிஷன் போட்டாங்களா நாங்கள் இன்னைக்கு உடனே சிபிசிஐடி என்கொயரி உடனே கமிஷன் இவ்வளவு போட்டு உடனடியாக நிவாரணம் எல்லாமே செய்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு இது எதுக்கு சிபிஐ கொண்டு நடக்க வேண்டாம் சாத்தான்குளத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த சம்பவத்தையே மறைக்க பார்த்தார் அவருடைய சாவே வந்து போலீஸ் தரப்பில் நடந்த சாவு என்று அவர் சொல்லவில்லை பென்னிக்ஸ் மூச்சு திறனால் இறந்தார் ஜெயராஜ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்தார் என்று அறிக்கை விட்டவர் அன்றைய முதலமைச்சர் ரெண்டு பேருடைய மரணத்தை பற்றி முதல்ல அறிக்கை அப்படி விட்டார் அதனால நாங்கள் நீதி விசாரணை சிபிஐ விசாரணை இதெல்லாம் கேட்டோம் ஏன்னா முதலமைச்சரே சம்பவத்தை மறைக்கிறார் அதனால கேட்டோம் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அதை அன்றைய முதலமைச்சர் மறைத்த காரணத்தால் சிபிஐ கேட்டோம் நாங்கள் இன்னைக்கு எதையும் மறைக்கலையே தெளிவு மறைவாக எதுவுமே வெளிவ வெளிப்படையாக நாங்கள் இருக்கின்றோம் எனவே சிபிஐ விசாரணை தேவையில்லை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை ஒரிரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆரஞ்ச் எச்சரிக்கை காரணமாக பனிரெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வரும் ஜூன் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து தேதிகளில் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது திருத்துறைப்பூண்டியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா அரங்கில் பத்தொன்பதாவது தேசிய நெல் திருவிழா நடைபெற்றது திருவிழாவின் தொடக்கமாக விவசாய பயிர்கள் காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் மேலத்தாளத்துடன் நெல் கோட்டையுடன் விவசாயிகள் பேரணியாகச் சென்றனர் பின்னர் விழா மண்டபத்தில் பாரம்பரிய விதை நெல்களை காட்சிப்படுத்தி வழங்குதல் விவசாய கண்காட்சி கலை நிகழ்ச்சி கருத்தரங்கம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் உழவர்களின் தோழன் விருது பெற்ற நடிகர் சிவகார்த்திகேயன் இயற்கை விவசாயம் குறித்து நிகழ்ச்சியுடன் பேசினார் ஒரு ரெண்டு கிலோ அந்த பாரம்பரிய நெல் விதியை கொடுத்துட்டு அவங்க வந்து நாலு கிலோ திரும்ப கொடுப்பாங்கன்ற ஒரு அழகான ஒரு முறையை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க உலகத்துக்கு உலகத்தில் இருக்க எல்லா நாட்டில் இயற்கை விவசாயம் பண்ணும் நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய மாடலை இங்கே சொல்லியிருக்காங்களோ அப்படின்றது இது நிச்சயமாக சொல்கிறேன் இன்னொரு பத்து வருஷத்துலையோ பதினஞ்சு வருஷத்துலையோ இது உலகம் ஃபுல்லாக எங்கேயோ பேசப்பட்ட செயல்பட போதுன்றது மட்டும் இந்த மேடையில் இருக்க ஒவ்வொரு செகண்டும் எனக்கு தெரியுது நெல் திருவிழாவில் காட்சிப்படுத்தப்பட்ட பாரம்பரிய விதை நெல் ரகங்கள் இயற்கை உரம் பயிர் வகைகள் உள்ளிட்டவைகளை விவசாயிகள் பொதுமக்கள் பார்வையிட்டனர் பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து பரவலாக்கம் செய்யும் முயற்சியாக நெல் திருவிழா அமைந்துள்ளதாகவும் விவசாயிகள் கூறினர் நாங்க பாரம்பரிய நெல் பண்றங்க இன்னும் மேற்கொண்டு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் இங்க எத்தனை ரகம் இருக்கு எங்களுக்கு தெரிஞ்சது குறிப்பிட்ட ரகம் கொஞ்சம் தான் இருக்கு இன்னும் மேற்கொண்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த ஆர்வத்துலேயே வந்துருக்குங்க கருப்பு கவுனி சீரகச் சம்பா இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இது எங்கள் மக்களுக்கும் கிராம மக்களுக்கும் நான் பயன்பாட்டு வகையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இயற்கையினுடைய ஒன்றி இருக்கும்போது நம்ம அலோபதி மருந்துகளை எடுக்க வேண்டாம் இயற்கையோடு நம்ம ஒன்றியிடமோம் அப்படின்னு நாங்கள் ஒரு யூனிட்டியாகவே அங்கே இருந்துகிட்டு இருக்கிறோம் நெல் திருவிழாவின் ஒரு பகுதியாக வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் நெல் ஜெயராமனின் உருவப்படங்களுக்கு மரியாதை செலுத்தினர் மேலும் இந்த நெல் திருவிழாவில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு தலா இரண்டு கிலோ பாரம்பரிய விதை நெல் இலவசமாக வழங்கப்பட்டது பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து பரவலாக்கம் செய்யும் முயற்சியாக மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தேசிய நெல் திருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது மறைந்த பாரம்பரிய நெல் மீட்பாளர் நெல் ஜெயராமனால் தொடர்ந்து இந்த திருவிழா நடத்தப்பட்டது அவரது மறைவுக்கு பிறகும் நெல் திருவிழா சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றது போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக குற்றவாளிகளுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கும் வகையில் கடுமையான சட்டத்தை ஒன்றிய அரசு நேற்று முதல் செயல்படுத்தியுள்ளது அரசின் ஆட்சேர்ப்பு தேர்வுகள் மற்றும் மத்திய கல்வி நிறுவனங்களின் நுழைவுத் தேர்வுகளில் தேர்வுத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்கும் விதமாக ஒன்றிய அரசு கொண்டு வந்த பொதுத் தேர்வுகள் சட்டம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கடந்த பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு மூன்று ஆண்டுகள் முதல் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க இந்த மசோதா முன்மொழிகிறது இந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுமார் நான்கு மாதங்களுக்கு முன்பே ஒப்புதல் அளித்திருந்தார் இந்நிலையில் பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக நிறைவேற்றப்பட்ட பொதுத் தேர்வுகள் சட்டம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நாடு முழுவதும் நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக ஒன்றிய பணியாளர் அமைச்சகம் அரசிதழில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடு புகார்கள் நெட் தேர்வு ரத்து ஆகிய சர்ச்சைகள் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் பொதுத் தேர்வுகள் சட்டம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கை ஒன்றிய அரசு அமல்படுத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதனிடையே பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த சட்டம் நான்கு மாதம் தாமதமாக தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது நீட் யூஜிசி நெட் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் உள்ளிட்ட தேர்வுகளில் இதுவரை நடைபெற்றுள்ள மோசடிகளை சமாளிக்கவே பொதுத் தேர்வுகள் சட்டம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சட்டம் நிச்சயம் தேவையான ஒன்றுதான் என்றபோதும் பொதுத் தேர்வுகளில் போதுமான முறைகேடுகள் அரங்கேற்றப்பட்ட பிறகு தாமதமாக அமல் செய்யப்பட்டுள்ளதாக தனது சமூக வலைதள பதிவில் ஜெய்ராம் ரமேஷ் பதிவிட்டுள்ளார் கோபி அருகே பயிர்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானையை அடர்வனத்திற்கு விரட்டியடிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி விவசாயிகள் வனச்சரக அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அருகே கொண்டையம்பாளையம் துறையம்பாளையம் உப்புப்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் சில மாதங்களாக ஒற்றை காட்டு யானையின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது அங்குள்ள கரும்பு வாழை உள்ளிட்ட பயிர்களை யானைகள் சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் யானை நடமாட்டத்தால் அந்த பகுதியில் வேளாண் பணிகளை மேற்கொள்ள விவசாய தொழிலாளர்களும் மறுக்கின்றனர் இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாளையம் வனச்சரக அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் மிகப்பெரிய அளவில் துறையம்பாளையம் கணக்கம்பாளையம் அந்த குன்னையம்பாளையம் இந்த பார்டர் வரைக்கும் ஒரு அஞ்சாறு கிராமத்தில் பெரிய அச்சுறுத்தல் ஆகி போச்சு யானையினுடைய அச்சுறுத்தல் இப்போ அந்த யானையினுடைய அச்சுறுத்தல் சேதாரத்துக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவு எங்களுக்கு நஷ்டீடு வழங்கணும் போராட்டம் நடத்திய விவசாயிகளை வனச்சரகர் மற்றும் வனத்துறை ஊழியர்கள் சமரசம் செய்து வைத்தனர் பத்து நாட்களுக்குள் யானையை விரட்ட நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடப்போவதாக விவசாயிகள் எச்சரித்தனர் புதுக்கோட்டையில் நடைபெற்ற புறா பந்தயத்தில் ஜோடி புறாக்கள் வானில் குட்டிக்கரணம் அடித்து இலக்கை அடைந்தது பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தியது புதுக்கோட்டையில் மாவட்ட மாமன்னர் ரேசிங் பிஜின் அசோசியேஷன் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் புறா பந்தயம் நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் இருபதாம் ஆண்டு புறா பந்தயம் கர்ணாபுரா என்ற பெயரில் அடப்பன் வயலில் நடைபெற்றது இதில் உள்ளூர் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போட்டி தொடங்கியதும் ஜோடி ஜோடியாக வானில் பறந்த புறாக்கள் குட்டிக்கரணம் அடித்து இலக்கை நோக்கி பறந்தன குறுகிய நேரத்தில் இலக்கை அடைந்த புறாக்களின் உரிமையாளர்களுக்கு போட்டியின் முடிவில் பரிசுகள் வழங்கப்பட்டன கோவையில் ஒரு குடும்பத்தினர் நஞ்சில்லா உணவு தர நம்மாழ்வர் வழியில் உணவே மருந்து என்ற அடிப்படையில் பாரம்பரிய இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை மாதம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சதாசிவம் குடும்பத்தினர் சுமார் நூற்று ஐம்பது ஏக்கரில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இயற்கை விவசாயத்திற்கான சான்றிதழ் பெற்றுள்ள இவர்கள் இயற்கையான முறையில் மஞ்சள் தக்காளி சோளம் நெல் கரும்பு வாழை பயிரிடுகின்றனர் நிலத்திற்கான உரமாக மாட்டுச்சாணம் பயிர் உழவு பசுந்தாள் உரம் இடுகின்றனர் நிலத்தில் அடி உரம் மேல் உரம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு களை வெட்டுதல் போன்றவை செய்வதால் மூன்று வருட சுழற்சி முறையில் மிதமிஞ்சிய மகசூல் தருவதாக தெரிவிக்கின்றனர் விஷமில்லாத உணவு வந்து கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை இதே இந்த மஞ்சள் போட்டுக்கிறோம் இதெல்லாம் விஷமில்லாத ஒரு உணவு எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் கொண்டு போய் இந்த பொருளெல்லாம் கொடுக்குறோம் தக்காளி தக்காளி கொண்டு போய் எல்லாத்துக்குமே கொடுக்குறோம் கொடுக்கும்போது அந்த தக்காளி வந்து ஆர்கானிக் தக்காளி வந்து ஒரு மாதம் வச்சுருந்தாலும் கெடாது அழுகாது அப்படியே சூரிய அழுகாது அதே வந்து ரசாயன பார்த்துட்டு அழுகி போகுது தோட்டத்தில் வழக்கமாக பயிர்களை நோய் தாக்குவது போன்று இயற்கை விவசாயத்தில் இல்லை என்றும் தெரிவிக்கின்றனர்